இந்திய டெஸ்ட் அணியில ரோஹித் சர்மாவுக்கு இனி வாய்ப்பு கிடைக்காதுன்ற நிலைமை உருவாயிருக்கு. ஓடிஐ மற்றும் டெஸ்ட் டீம்ல முக்கிய வீரராக இருக்கார் ரோஹித் சர்மா. டெஸ்ட் டீம்ல பல காலமாகவே இடமில்லாம தவிச்சு வர்றாரு. வேர்ல்டு கப் தொடரில் கலக்கிய அவருக்கு டெஸ்ட் டீம்ல கதவுகள் திறக்கப்படும்னு ரசிகர்கள் ஆர்வமா இருந்தாங்க. இந்த நிலைமையில எந்த கதவும் திறக்காது அப்படின்ற நிலைமைய கேப்டன் கோலி உருவாக்கிட்டாரு. வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸ்ல அவர் தேர்வு செய்யப்பட்ட போது அவருக்கு நிச்சயமா களமிருக்க வாய்ப்பு கிடைக்கணும் தான் நினைச்சாங்க. ஆனா இந்த டெஸ்ட் சீரீஸ்ல மொத போட்டியில அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. மொத டெஸ்டுக்கு முன்னாடி ரஹானே ஹனுமா விஹாரின்னு ரெண்டு வீரர்களோட டீம்ல இடம்பெற போட்டி போட வேண்டிய நிலைமை ரோஹித் சர்மாவுக்கு இருந்தது. கடைசியா ரஹானே ஹனுமா விஹாரும் செலக்ட் ஆயிட்டாங்க. மொத டெஸ்ட் போட்டியில ரஹானே 81 மற்றும் 102 ரன்கள் அடிச்சாரு. ஹனுமா விஹாரி 32 மற்றும் 93 ரன்கள் எடுத்து டீம்ல தன்னோட இடத்தை தினமும் பிடிச்சுக்கிட்டாரு. இந்த நிலைமையில ரெண்டாவது டெஸ்ட்ல இவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் இடம்பெறுவாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்ல. அதனால ரோஹித் சர்மாவுக்கு இந்த டெஸ்ட்லயும் வாய்ப்பு கிடைக்காதுன்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. முன்னாள் வீரர் கம்பீர் கூட ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவா பேசினாரு. ஆனா ரஹானே விஹாரி ரன் குவிச்சதுக்கு அப்புறம் ரோஹித் சர்மா தன்னோட வாய்ப்புக்காக காத்திருந்தா ஆகணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரே போட்டியில ரோஹித் சர்மாவுடைய நிலைமை தலைகீழா போயிடுச்சு. சில முன்னாள் வீரர்கள் ரோஹித் சர்மா தூக்க வீரரா ஆடணும்னு சொல்லிட்டு வராங்க. சௌரவ் கங்குலி, வீரேந்திர சேவாக் மாதிரியான ஆட்கள்லாம் இதை பல காலமாக சொல்லிட்டு வராங்க. கேப்டன் கோலி இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல ரெண்டு போட்டிகள்லையுமே ராகுலையும் மயங்க் அகர்வாலையும் தான் ஓப்பனிங் இறங்கி விட்டாரு. அவங்க ரெண்டு பேருமே இந்த வாய்ப்புகளில் தங்களை நிரூபிக்கணும்னு இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. இதுக்கு டீம்ல ஏற்பட்டிருக்கிற இட நெருக்கடி தான் காரணம். ராகுல் மயங்க் அகர்வாலை தாண்டி தடையில இருக்கிற பிருத்விஷாவும் இன்னும் சில மாதங்களில் டீமுக்கு திரும்புவார். அவருக்கும் டீம்ல இடம் கொடுக்கணும். ரோஹித் சர்மாவுக்கு டெஸ்ட் டீம்ல இடம் கிடைக்காதுன்றதே இப்ப இருக்கிற நிலைமை. இப்படி ஒரு விக்கெட்ல கோலி தான் சிக்க வச்சாரு. அதுக்கு காரணம் ரெண்டு பேருக்கு இடையே இருக்கிற விரிசல் தான்னு பல ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க.